ஹை ஃப்ரெண்ட்ஸ், லுக்கு டு சாஃப்டன். உங்களுக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அப்டேட் தான். அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, வந்து ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆஃபீஷியலாக வந்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. ஒருவேளை கரண்ட் செமஸ்டரில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ இல்லை அரியர் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோன்னு. இல்லை, அது அந்த மாதிரி இல்லை. என்னென்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு ஒரு லிமிட் டூரேஷன் கொடுத்துருப்பாங்க. இத்தனை இயர்க்குள்ளே அவங்க அரியர் கிளியர் பண்ணலைன்னா அவங்களுக்கு மறுபடியும் வந்து வாய்ப்பு தரமாட்டோம்னு அப்படியும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லி கால் ஃபர் பண்ணுவாங்க. அப்படி கால் ஃபர் பண்ணுறவங்க தான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அது 2015, 2014, 2013 முடிச்ச பேட்ச் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஏப்ரல் மேலேயே அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் கண்டக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு பிப்ரவரியில் நாங்கள் கண்டக்ட் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கோம். ஸோ வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்களோ, அதாவது ஏப்ரல் மேல பண்ணாமல் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ பண்ணிக்கலாம். அப்போ பண்ணவங்க பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் அகெயின் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ மறக்காமல் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருங்க. ஃபிப்ரவரியில் எக்ஸாம்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா ஃபிப்ரவரி இல்லை மார்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மந்த்தில் எப்போனா ஸ்பெஷல் கேட்டகரியான எக்ஸாம் வரும். அது ஆன்லைனிலும் இல்லை ஆஃப்லைன்லாம் தெரியல, மோஸ்ட் ஆஃப் ஆன்லைனில் தான் சொல்லியிருக்காங்க. திடீர்னு சேஞ்ச் பண்ணுறதோட சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் மார்ச்சில் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் ரெடியாக இருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.